ஜெயக்குமாரின் சடலம் மீட்கப்படும் போதே அவர் கை கால்கள் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தது. அப்போதே ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அதாவது ஜெயக்குமாரின் குரல் வளை முற்றிலும் எரிந்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் ஜெயக்குமாரின் நுரையீரலில் திரவங்கள் எதுவும் இல்லை என்பதும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வளை முற்றிலும் எரிந்து போகும். நுரையீரலில் திரவங்கள் இல்லாமல் போகும் என சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் உயிரிழந்த பிறகுதான் தடயங்களை அழிக்க ஜெயக்குமார் எரிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்க தொடங்கியுள்ளது. மேலும் ஜெயக்குமாரின் வாயில் பிரஷ் துகள்கள் இருந்துள்ளன. பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் பிரஷ் துகள்கள் ஜெயக்குமார் வாயில் இருந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை அருகே பூச்சிக்காட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் வைத்து ரூபி மனோகரனிடம் தனிப்படை போலீஸ் விசாரணை நடத்திய போது பெரும்பாலான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரூபி மனோகரன் திணறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாங்கிய பணம் 78 லட்சத்தை திருப்பிக் கொடுக்காமல் மிரட்டியது ஏன் என்ற போலீசாரின் கேள்விக்கு ரூபி மனோகரன் வாயிலிருந்து பதிலே வரவில்லை என கூறப்படுகிறது. தேர்தல் செலவுக்கு காங்கிரஸ் மேலிடம் 65 லட்சம் ரூபாய் பணத்தை ரூபியிடம் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அதிலிருந்து ஜெயக்குமாருக்கு பணத்தை கொடுக்காமல் இருந்ததாக வெளியான தகவலை போலீசார் கேள்வியாக முன்வைக்க பதில் சொல்ல முடியாமல் திணறியதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நெல்லையில் கேவி தங்கபாலுவிடமும் களக்காடு காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் தனிப்படை போலீஸ் விசாரணை நடத்தியது. தான் தங்கியிருந்த GRT ஹோட்டலுக்கு போலீசாரை வரவழைத்த கேவி தங்கபாலு அங்கு வைத்து போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளித்து அனுப்பி வைத்துள்ளார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை அளித்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் அவர் எனக்கு பணம் கொடுத்தார் என்றும் அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அதை சட்டமன்ற உறுப்பினத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லதாக அவர் எழுதியிருக்கிறார். அது முற்றிலும் பொய்யானது, உண்மைக்கு புறம்பானது. ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் அவரது குடும்பத்தினர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் இருக்கிறது. வீட்டுக்கு பின்னாடியே சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஜெயக்குமாரின் குடும்பத்தினர் யாருமே அதனை பார்க்கவில்லை என கூறுவது நம்பும்படியாக இல்லை என்பதால் அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது போலீஸ். ஜெயக்குமாரின் மகன்கள் கருத்தையா, ஜெஃப்ரின், மார்டின் ஆகிய இருவரிடம் SP சிலம்பரசன் தலைமையிலான போலீசாரே விசாரணை நடத்தினர். ஜெயக்குமார் தனசிங் மாயமான அன்று இரவு 10 மணியளவில் அவர் திசையன் விலையில் உள்ள கடைக்கு வந்து சென்ற CCTV வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்தாரா, என்ன நடந்தது என்பது குறித்தும் குடும்பத்தினரிடம் காவல்துறை விசாரித்தது. மேலும் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் மீண்டும் ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் ஜெயக்குமார் வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர்கள், தோட்டத்து ஊழியர்களும் காவல்துறை ரேடாரில் சிக்கியுள்ளனர். ஜெயக்குமார் வீடு, மாட்டுக் கொட்டகை ஆகிய இடங்களில் அங்குலம் அங்குலமாக தேடி வரும் தடயவியல் போலீசார் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பாய் மற்றும் மண்ணெண்ணெய் கேன் உள்ளிட்ட பொருட்களையும் தடயவியல் துறையினர் சேகரித்து சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.